வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி, சரியா? ஸோ பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சிலபஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 10ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புக்கில் உள்ள முதல் பாடம், சிவிக்ஸில் உள்ள ஃபர்ஸ்ட் பாடம், இந்திய அரசியல் அமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சரியா? அப்போ நம்ம வந்து நம்ம நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக எல்லா கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், சரியா? ஸோ நம்ம வந்து பாலிட்டியை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சியியலில் நம்ம வந்து சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஓகே? அதே சமயம் ஸ்கூல் புக்ஸில் நம்ம எந்தெந்த யூனிட்ஸ், எந்தெந்த சாப்டர் படிக்கணும், ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக் தான் கவர் பண்ண போகிறோம். சோஷியல் சயின்ஸில் சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு 3 பாடங்கள் நம்ம கவர் பண்ணணும், 1, 2, 3, ஓகேவா? அதுக்கப்புறம் 12th அண்ட் தென் 11th, அதுக்கப்புறம் 6th to 9th ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முடிப்போம். இதான் நம்ம பிளான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 10th ஸ்டாண்டர்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சரியா? இதை நம்ம ஒரு 5 பகுதியாக பிரிச்சிருக்கோம், சரியா? 5 பார்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்கிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், உருவாக்கம் மற்றும் சிறப்பு கூறுகள், இந்திய அரசியல் அமைப்புடைய உருவாக்கம் மற்றும் சிறப்பு கூறுகள். அண்ட் பார்ட் 2ல நம்ம வந்து ப்ரியாம்பிள், முகவுரை பற்றியும் குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் பற்றியும் பார்ப்போம் பார்ட் 2ல. அண்ட் பார்ட் 3ல வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பற்றியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதை பற்றி பார்ப்போம். அண்ட் தென் பார்ட் 4ல டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பற்றி பார்ப்போம், அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி பார்ப்போம். பார்ட் 5ல வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அண்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், ஓகே, மத்திய மாநில உறவுகள், அவசர கால சட்டங்கள் பற்றி பார்ப்போம். அண்ட் தென் சம் டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அஃபீஷியல் லாங்குவேஜ் அமெண்ட்மெண்ட்ஸ் பற்றி எல்லாம் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே நம்ம வந்து பார்ட் 5ல பார்த்துருவோம். மொத்தமாக ஒரு 5 பகுதிக்குள்ள இந்த யூனிட்டை வந்து கவர் பண்ணிடுவோம். என்னன்னா படிக்க படிக்க, அதாவது வீடியோ போடப்பட நம்ம அப்படியே படிச்சிருவோம், சரியா? ஸோ வந்து திரும்ப பார்க்கணும்னு இல்லை, நம்ம வந்து என்னன்னா புக்கில் உள்ள எந்த ஒரு பாயிண்டும் மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ கூட நீங்கள் டிராவல் பண்ணி படிச்சிருங்க, நம்ம மைண்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணிடலாம், ஓகேவா? அண்ட் தென் நீங்கள் எல்லாருமே நோட்ஸ் எடுத்து படிக்கணும், குறிப்பாக இதை பார்த்துட்டு உங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி என்ன பண்ணணும், உங்கள் கைப்பட நோட்ஸ் எடுக்கணும், சரியா? அப்போது இந்திய அரசியல் அமைப்பு ஃபஸ்ட்டு பாருங்கள். அரசியல் அமைப்பு அப்படின்னா என்ன, சிம்பிளாக சொல்ல போனால் பேசிக் ரூல்ஸ் ஃபார் கோஆர்டினேஷன் அண்ட் டு ஃபுல்ஃபில் த எய்ம் ஆஃப் த சொசைட்டி. உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷன், நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ், ஏதாவது ஒரு அமைப்பு எடுத்துக்கோங்க. அந்த அமைப்பு ஒழுங்காக செயல்படணும், ப்ராப்பராக இயங்கணும் அப்படின்னா அதுக்குன்னு செட்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவைப்படும், அப்படி தானே? அதே மாதிரி ஒரு பெரிய நாட்டை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதுக்கான அடிப்படை சட்டங்கள் தேவை, அதுதான் என்னது அரசியல் அமைப்பு. ஸோ பை பாயிண்ட்ஸில் சொல்லணும்னா ஃபண்டமெண்டல் லா ஆஃப் அ கண்ட்ரி விச் ரெஃப்ளெக்ட்ஸ் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆன் விச் த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி இஸ் பேஸ்ட். அதாவது ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே என்னது அரசியல் அமைப்பு. ஓகே, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அப்போ இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட்டாக எங்கே ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, முதல் முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்து இது வந்து தோன்றியது. அண்ட் தென் எல்லா மக்களாட்சி நாடுகள்லையும் என்ன இருக்கும், அரசியல் அமைப்பு இருக்கும், சரியா? ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் ஹாவ் அ கான்ஸ்டிடியூஷன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது குறிப்பாக இந்த அரசியல் அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு நாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே வந்து பல தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், பல கல்ச்சர்ஸை கொண்ட பல தரப்பட்ட மக்கள், பல செக்மெண்ட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க, எல்லாருடைய நம்பிக்கைகளையும் ஃபுல்ஃபில் பண்ணுற விதமாக இது அமையும், சரியா? ஸோ ஃபுல்ஃபில் த பிலீஃப் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். அப்போ ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க அரசியல் அமைப்புனா என்ன. நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா
டிமாண்ட் பண்ணது யாரு அப்படின்னா எங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் வேணும் அப்படிங்கிற ஐடியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா டிமாண்ட் பண்ணது யாரு அப்படிங்கிற ஐடியாவை வந்து கொண்டு வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்என் ராய் 1934 இந்த ஐடியாவை வந்து சொல்றாரு. இந்த எம்என் ராய் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. நம்ம வந்து இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் படிக்கும் போது படிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1935 இந்திய நேஷனல் காங்கிரஸ் இதை வந்து ஆத்தரைஸ் பண்றாங்க. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிமாண்ட் பண்றாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1935 ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு என்ன வேணும், அரசியல் அமைப்பு வேணும் அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்றாங்க. டிமாண்ட் ஃபார் கான்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நெஹ்ரு வந்து டிமாண்ட் பண்றாரு. அண்ட் தென் 1940 வந்து பாருங்க ஆகஸ்ட் ஆஃபர் வருது. ஓகேவா, அந்த டைம்ல கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு தனியா வந்து என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு வேணும்னு டிமாண்ட் பண்றாங்க. அதே சமயம் பாருங்க 1942 வந்து கிரிப்ஸ் மிஷன் வருது, கிரிப்ஸ் தூதுக்குழு. அவங்கள்ட்ட கூட என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு வேணும்னு டிமாண்ட் பண்றாங்க. பட் கிரிப்ஸ் மிஷன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. ஓகே, உங்களுக்கு அரசியல் அமைப்பு நாங்க வந்து தாரோம், நீங்க நீங்களே உருவாக்கிக்கலாம். சரி, அரசியல் அமைப்பு நீங்களே உருவாக்கிக்கலாம், ஆனா எல்லாம் எப்போ, எல்லாமே செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டாங்க. ஓகேவா, அப்போ எல்லாமே இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் தாரம் தாரம்னு சொல்றாங்களே தவிர செகண்ட் வேர்ல்டு வார் முடியட்டும் இழுத்தடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஓகே, சோ இது ப்ராப்பரா எந்த தூதுக்குழு கீழே வந்து இது முடிவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழு, கேபினட் மிஷன் பிளான் 1946. இந்த கேபினட் மிஷன் பிளான் 1946 வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் இந்தியா வராங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. சரியா, இந்த கேபினட் மிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அரசியல் அமைப்பு உருவாக்கிக்கோங்க, ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அசம்பிளி உருவாக்கணும், கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி ஃப்ரேம் பண்ணணும், இந்திய அரசிய நிர்ணய சபை வந்து உருவாக்கணும். சோ அதுக்கு பிளான் போட்டு கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமைச்சரவை தூதுக்குழு. சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசிய நிர்ணய சபை உருவாக்குறாங்க. இதற்காக இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்குறதுக்காக. சரியா, அப்போ இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறதுக்கு பிளான் வகுத்து கொடுத்தது யாரு அப்படின்னு பார்க்கும் போது கேபினட் மிஷன். இவங்க எப்ப வராங்க, மார்ச் மாசம் நம்ம இந்தியாக்கு வராங்க, ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. சோ அதன் அடிப்படையில த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்டு பை அ அசம்பிளி செட்டப் பண்ணர் த கேபினட் மிஷன் பிளான் 1946. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த கேபினட் மிஷன் பிளான்ல மொத்தம் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. யாரெல்லாம் படிச்சிருப்போம், நம்ம இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் படிக்கும் போது படிச்சிருந்தோமா, பத்தி கிளாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், அப்படி எல்லாம் படிச்சிருந்தோம். ஓகேவா, இப்போ இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த அசம்பிளியில அது உருவாக்கப்பட்ட டைம்ல மொத்தம் அதுக்கு வந்து எத்தனை மெம்பர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது 389 வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த். சரியா, 389. அப்போ இந்த அசம்பிளியில வந்து எப்படி வந்து மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க வந்து என்ன பண்ணலாம், எலெக்ஷன் மூலமா செலக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருந்தாங்க, பார்ட்லி எலெக்டட் அண்ட் பார்ட்லி நாமினேட்டட். சரியா, சோ அப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து 1946 அந்த மாதிரி காலகட்டங்கள்ல வந்து பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்ஸ் இருந்தது. ஓகே, ஒரு 11 பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பிரின்ஸ்லி ஸ்டேட், சுதேச அரசுகள், மன்னர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய இடம் கிட்டத்தட்ட ஒரு 565 பார்ட்டிஷன் முன்னாடி இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ், டெல்லி, கூர்க், அஜ்மர், பலுச்சிஸ்தான், அதாவது ராணுவ ஆட்சி பகுதிகள் எல்லாமே இருந்தது. அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பை உருவாக்கணும். அப்ப இவங்க எல்லாருடைய பங்களிப்பு இருக்கணும், அப்போ எல்லாருடைய மெம்பர்ஷிப்பும் இருக்கணும், அப்படித்தானே. அப்ப வந்து எல்லாருமே இருக்கணும், எல்லா மக்களையும் என்ன பண்ணணும், ரெப்ரசன்ட் பண்ணணும். அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் அடிப்படையில விகிதாச்சார முறையில வந்து மெம்பர்ஸை வந்து தேர்வு பண்றாங்க. சோ அப்படி பார்க்கும்போது மொத்தமா எத்தனை சீட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 389 வந்து டோட்டல் ஸ்ட்ரென்தா பிக்ஸ் பண்றாங்க. டோட்டலா 389 மெம்பர்ஸ். அதுல எல்லாருக்குமான ரெப்ரஸன்டேஷன் இருக்கும், முஸ்லீம், சிக், ஜெனரல், ஹிந்து, எஸ்சி, எஸ்டி, கிறிஸ்டியானிட்டி, பாரிஸ், ஜெயின் அப்படின்னு சொல்லி, பார்சி, ஜெயின் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ரெப்ரஸன்டேஷனும் இருக்கும். டோட்டலா 389 சீட்ஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த். ஓகேவா, அப்போ இது பாத்தீங்கன்னா பாதி வந்து என்னது எலெக்ஷன் மூலமாக, மீதி வந்து என்னதுன்னா கொஞ்சம் பார்ட்லி நாமினேட்டட் மெம்பர்ஸ். புரியுதா, மொத்தம் இந்த 389 டோட்டல் ஸ்ட்ரென்த் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். அதுல பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு 296,
அண்ட் 93 வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்ததுன்னு பார்த்தோம் 565 கிட்ட. ஆனால் டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் தான் அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க? 93. சரியா, இப்போ இந்த 296ல 292 வந்து கவர்னர் ப்ரோவின்சஸ், மாகாண பிரதிநிதிகள். இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கமிஷனர், ராணுவ ஆட்சி நடைபெறும் இடம். இந்த 3ல வந்து பாருங்க, டெல்கி, அஜ்மர், கூர்கு. 1 வந்து என்னது? பலூச்சிஸ்தான். இந்த 93 சுதேச அரசுகள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய உறுப்பினர்களை வந்து நியமனம் பண்ணிக்கலாம். சரியா, சோ இங்க இருந்து போகக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமினேட்டட் மெம்பர்ஸா இருப்பாங்க, நியமன உறுப்பினர்கள். சரியா, அப்போ இதான் உறுப்பினர்கள் மெம்பர்ஸ்க்கான சீட். அப்ப 389 வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த், இவ்வளவு மெம்பர்ஸ், 389 மெம்பர்ஸ் இந்த அசம்பிளியில இருக்கணும், ஒதுக்கியாச்சு. அதுல 296 பிரிட்டிஷ் இந்தியா, 93 பிரின்ஸ்லி ஸ்டேட். அந்த பிரிட்டிஷ் இந்தியால 292 வந்து கவர்னர் ப்ராவின்சஸ், 4 வந்து சீஃப் கமிஷனர். ஓகேவா, இப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து என்னது? நியமன உறுப்பினர்கள். ஓகேவா, அப்ப மொத்தமா 389. இந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஸ்டேட் எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்டட், எல்லாமே எலெக்ஷன் மூலமா தான் போவாங்க. இது எல்லாமே என்னது? நியமன உறுப்பினர்கள். ரொம்ப முக்கியம், நான் திரும்ப திரும்ப சொல்ல காரணம், இந்த நம்பர்ஸ் எல்லாம் நல்லா மைண்ட்ல அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கோங்க, எப்ப கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். சரியா, இந்த அசம்பிளி தன்னுடைய முதல் கூட்டத்தை, ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை எப்ப நடத்திச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, December 9, 1946 அரசிய நிர்ணய சபையின் முதல் கூட்டம், December 9, 1946. சரியா, இந்த முதல் கூட்டத்துல மொத்தம் 389 சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம், எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட 211 மெம்பர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. சரியா, அப்ப நம்ம வந்து இந்த 389ல வந்து பார்த்துட்டு இருந்தோம், அப்படிதானே? என்ன பார்த்தோம்? 296 வந்து என்னது? பிரிட்டிஷ் இந்தியா. அண்ட் 93 வந்து என்னது? பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த 93 பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. ஓகேவா, அதுக்கப்புறம் இதுல வந்து 4 வந்து என்னது? சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ். அண்ட் 292 மாகாணம், அப்படிதானே பார்த்தோம், கவர்னர் ப்ராவின்சஸ் அப்படின்னு பார்த்தோம். இதுல இந்த 292ல 73 வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீகுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்ஸ், முஸ்லீம் லீகுக்கு ஒதுக்கப்பட்டது. இந்த முஸ்லீம் லீகுக்கு ஒதுக்கப்பட்ட மெம்பர்ஸ் யாருமே என்ன பண்ணல? பார்ட்டிசிபேட் பண்ணல. சரியா, இப்படி எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க. முஸ்லீம் லீக் என்ன, ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா, அவங்க அந்த டைம்ல டூ நேஷன் தியரியில வந்து ரொம்ப விடாப்பிடியா இருந்தாங்க. ஓகேவா, அதாவது நாடை பிரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ரொம்ப மும்முரமா இருந்தாங்க, அதனால அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணல. கிட்டத்தட்ட 211 மெம்பர்ஸ் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் December 9, 1946 நடக்குது. இதற்கான தற்காலிக தலைவராக யார் இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சச்சிதானந்த சின்ஹா. ஓகேவா, சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அமைப்பு ஒரு மீட்டிங் நடந்ததுன்னா, அப்போதைய அந்த பெரிய ஆள் இருப்பாங்க தெரியுமா, கொஞ்சம் மூத்த தலைவர், மூத்த தலைவர் பிளஸ் கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சவர் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, வயதானவர், அவரை தான் என்ன பண்ணுவாங்கன்னா தலைவரா தேர்ந்தெடுப்பாங்க, தற்காலிகமான தலைவர். இவர் வந்து ஒர்க் ப்ராகிரஸ் நடந்துட்டு இருக்கும் போதே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங்ல யார தலைவரா செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜேந்திர பிரசாத் வாஸ் எலக்டட் அஸ் த பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, HC முகர்ஜி அண்ட் VD கிருஷ்ணமாச்சாரி. நல்ல நோட் பண்ணிக்கோங்க, தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா, பிரசிடென்ட். ஓகேவா, உண்மையான தலைவர் பிரசிடென்ட், செகண்ட் மீட்டிங்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் யாரு? ராஜேந்திர பிரசாத். அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி HC முகர்ஜி அண்ட் கிருஷ்ணமாச்சாரி. இந்த அசம்பிளி கிட்டத்தட்ட 11 அமர்வுகளாக 166 நாட்கள் வந்து நடைபெற்றது. மொத்தமா 11 செஷன்ஸ், 166 டேஸ் ஆஃப் மீட்டிங்ஸ். கிட்டத்தட்ட நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வராங்க, அதுல 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, திருத்தங்கள் நிறைய பண்றாங்க, அதுல சிலது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கமிட்டிஸ் இருக்கு, செவரல் கமிட்டிஸ், எக்கச்சக்கமான கமிட்டிஸ் இருக்குது. அதுல நமக்கு தெரிஞ்ச முக்கியமான கமிட்டி என்னது? டிராப்டிங் கமிட்டி. ஓகேவா, வரைவு குழு, அதை ப்ராப்பரா வந்து ஃப்ரேம் பண்ணணும்ல, எங்க எங்க வைக்கணும், அப்ப இது வந்து மிக முக்கியமான கமிட்டி. டிராப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை த டிராப்டிங் கமிட்டி. இந்த டிராப்டிங் கமிட்டி வரைவு குழுவுடைய சேர்மன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் BR அம்பேத்கர். சோ அப்போ அம்பேத்கருடைய தலைமையின் கீழ் வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. அதனால நம்ம இவரை என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்றோம். இந்த டிராப்டிங் கமிட்டி எப்ப ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 29 August 1947. சரியா, சோ
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குறிப்பா இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்போ ஃபைனலா அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படினு பாக்கும்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படினு பாத்தீங்கன்னா 26 நவம்பர் 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியா அப்போ இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த டேட் அந்த காலக்கட்டத்துல இதுல என்னெல்லாம் இருந்தது அப்படினு பாத்தீங்கன்னா எ பிரியாம்பிள் ஒரு முகவுரை இருந்தது 22 பாகங்கள் 22 பார்ட்ஸ் இருந்துச்சு 395 ஆர்டிகல்ஸ் சட்ட பிரிவுகள் இருந்தது 8 ஷெட்யூல்ஸ் இருந்தது எப்போ 26 நவம்பர் 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட டைம்ல ஓகேவா அடாப்டட் ஆன் 26 நவம்பர் 1949 வெரி இம்பார்ட்டன்ட் டேட் நோட் பண்ணிக்கோங்க இந்த டிராஃப்டிங் கமிட்டி கிட்டத்தட்ட லெஸ் தென் 6 मंथ्स என்ன பண்ணாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டிராஃப்ட்ட प्रिபெயர் பண்றதுக்காக எடுத்துக்கிட்ட காலக்கட்டம் குறிப்பா இவங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாட்கள் அமர்ந்தார்கள் அப்படினு பாக்கும்போது sat for 141 days சரியா இப்போ இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட டேட் பாருங்க 26 நவம்பர் 1949 இது எப்போ வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்தது came into force அப்படினு பாத்தீங்கன்னா 26 ஜான் 1950 இந்த நாளை நம்ம வந்து ரிபப்ளிக் டே குடியரசு தினமாக கொண்டாடுறோம் சரியா அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட டேட்டும் நடைமுறைக்கு வந்த டேட்ட பாருங்க 26 ஜான் அப்ப எதுக்காக இந்த டேட்டுக்கு அவங்க வெயிட் பண்ணாங்க அப்படினு பாத்தீங்கன்னா एक्चुअली பாத்தீங்கன்னா இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட டைம்லயே ஒரு சில ஆர்டிகல்ஸ் சிட்டிசன்ஷிப் மாதிரியான விஷயங்கள் வந்து நடைமுறைக்கு வந்தது ரிமைனிங் உள்ள எல்லா விஷயங்களும் எப்போ வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா 26 ஜான் 1915 हिस्टारिकल इंपार्टेंस कांग्रेस सेक्शन लागूर कांग्रेस सेक्शन पाती नेहरू तलवरा सेक्शन सो अगर पूर्ण स्वराज पत्नी जैन 26 1930 நாங்க வந்து என்ன பண்ணப் போறோம் இன்டிபெண்டன்ஸ் டேயா सेलिब्रेट பண்ணப் போறோம் அப்படி அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க सेलिब्रेट பண்ணிருப்பாங்க சோ அந்த டேட்காக ஜான் 26 காக வெயிட் பண்ணி அன்னைக்கு என்ன பண்ணாங்க அத நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க சோ அந்த நாளை நம்ம வந்து ரிபப்ளிக் டே குடியரசு தினமாக सेलिब्रेट பண்றோம் சரியா இந்த இவ்ளோ பெரிய அரசியல் அமைப்பு புத்தகத்தை வந்து இந்த இதெல்லாம் எழுதுனது யாரு அப்படினு பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் பை இட்டாலிக் ஸ்டைல்ல இங்கிலீஷ்ல எழுதி இருப்பார் யாரு அப்படினு பாத்தீங்கன்னா பிரேம் பிகாரி நரேன் ரைசடா சரியா ஆங்கில மொழியில வந்து அவர் வந்து இதை வந்து எழுதி இருப்பார் இதே ஹிந்தியில யாரு எழுதுனா அப்படினு பாத்தீங்கன்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா சரியா ஹிந்தியில வந்து யாரு எழுதி இருப்பா அப்படினு பாத்தீங்கன்னா வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா சரியா இந்த புக் டெக்கரேட் பண்ணிருப்பாங்கல்ல எழுதிருப்பாங்க அண்ட் தென் இது வந்து டெக்கரேஷன் கொடுத்திருப்பாங்கல்ல ஆர்டிஸ்ட் டெக்கரேஷன் அப்படினு பாக்கும்போது இத வந்து இங்கிலீஷ்ல யார டெக்கரேட் பண்ணிருப்பா அப்படினு பாத்தீங்கன்னா ராம் மனோகர் சிம்ஹா ஓகே ஹிந்தியில வந்து யார் டெக்கரேட் பண்ணிருப்பா அப்படினு பாத்தீங்கன்னா நந்தலால் போஸ் இதையும் நோட் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் சரியா அண்ட் தென் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சிறப்பு கூறுகள் Futures of Indian Constitution, Salient Futures of Indian Constitution. कुछ नरेया points रुको, but उनको book लो कुड़ते रखा important points नम्मा वंदे पाका परो. Lengthiest of all the written constitution of the world. मिगवुम नीला माना दे, चलिया. ये अपनी ना, नम्मा नाड़ ऐड़तो पो, पूवील रीतियाँ का दी योलो पिरिया नाड़ अपड़ताने. And then पल्ला तरह पट्टा मक्कल, different cultures of peoples रुकांगे. So अदनाले அரசியலமைப்பு அப்படிங்கற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெந்தியஸ்டா இருக்குது சரியா ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி வேர்ல்ட்ல நம்ம கம்பேர் பண்ணி பாக்கும்போது நம்மளுடையது வந்து மிகவும் நீளமானது ஏன்னா எல்லாருடைய பிலீஃப்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி சட்டங்கள் இருக்கணும் அதனால ரொம்ப நீளமா இயற்றப்பட்டது அப்படினு சொல்லலாம் அண்ட் தென் பாரோட் ஒன் சரியா சோ நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் இன்ஸ்பயர் ஆகி எடுத்துறோம் நிறைய கான்செப்ட் ஓகே குறிப்பா நீங்க வந்து ஒரு ஹோம்வொர்க் இந்த இடத்துல பண்ணனும் என்ன அப்படினா நம்ம எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருந்து எந்தெந்த கான்செப்ட்ட நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கற விஷயத்தை நீங்க என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா ஹோம்வொர்க் பண்ணனும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பல விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் பெரும்பாலான பகுதி வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ல இருந்து எடுத்துறோம் கூட்டாட்சி முறை ஃபெடரல் கான்செப்ட் எல்லாமே நம்ம அதில இருந்து எடுத்துறோம் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்றது என்னது பாராளுமன்றரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிதானே யுஎஸ்ஏல ஃபாலோ பண்றது வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அங்க பிரசிடென்ட் தான் ரியல் ஹெட்டா இருப்பாரு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய
பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்து பிரசிடென்ட் நாமினல் ஹெட், பிரைம் மினிஸ்டர் ரியல் ஹெட்டா இருப்பாங்க. அப்போ இந்த கான்செப்ட் வந்து யூகேல இருந்து நம்ம எடுக்கப்பட்டது, ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் யூஎஸ்ஏல இருந்து எடுத்திருந்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலே இருந்து சில கான்செப்ட் நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகி அதுல இருந்து எடுத்திருப்போம், சரியா? சோ ட்ரான் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அதனால நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம எந்தெந்த கான்செப்ட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், எழுதி வச்சு படிக்கணும், சரியா? எல்லாரும் வந்து படிக்க போறீங்க ஹோம்ஒர்க் அது உங்களுக்கு. அண்ட் தென் பாருங்க, நம்முடைய அரசியல் அமைப்பு வந்து நெகிழா தன்மை நெகிழும் தன்மை கொண்டது, சரியா? அதாவது பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி பிளெக்சிபிள். அதாவது ரொம்ப கஷ்டமும் இல்லை. என்ன சொல்றது, இப்போ வந்து ஒரு சட்டம் இயற்றணும், ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து முடியவே முடியாது, நம்ம வந்து அதுல கை வைக்கவே முடியாது அப்படியும் கிடையாது, இல்ல ஈஸியா பண்ணிடலாம் ஈஸிப்பா அப்படியும் கிடையாது, ஓகே? இன் பிட்வீன். இப்போ ரிஜிட் அப்படின்னு நம்ம சொல்ல போனா யூஎஸ்ஏல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் லா ஏதாவது கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம், ரிஜிடா இருக்கும். இதே யூகே பாத்தீங்கன்னா ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும். பட் இந்தியா இந்த ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன், ஓகேவா? பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி பிளெக்சிபிள். அதுக்கப்புறம் பாருங்க, கூட்டாட்சி முறை, பை கேமரலிசம், ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டாட்சி முறை. அதாவது நமக்கு வந்து மத்தியில் மட்டுமல்லாம ஸ்டேட்ஸ்ல கூட கூட்டாட்சி முறையை ஃபாலோ பண்றாங்க, அதாவது பார்லிமெண்டரி சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க, ஓகேவா? ஸ்டேட்ல கூட அடுத்த பாயிண்ட் அதுதான், சரியா? இட் எஸ்டாப்ளிஷஸ் த பார்லிமெண்டரி சிஸ்டம் ஒன்லி அட் த சென்டர் பட் ஆல்சோ இன் த ஸ்டேட், ஓகேவா? நாட் ஒன்லி அட் த சென்டர் பட் ஆல்சோ இன் த ஸ்டேட், ஓகேவா? அதாவது மத்தியில் மட்டுமல்லாமல் மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை நம்ம வந்து தோற்றுவிக்கிறாங்க. அப்போ இந்த கூட்டாட்சி முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டேட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்கு ரெண்டு கவர்மெண்ட் இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஓகேவா? பை கேமரலிசம். அப்போ இந்த ராஜ்யசபா அப்படிங்கிற கான்செப்டே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட் அதாவது மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதுக்கு தான் ராஜ்யசபா, அதுக்குனே ராஜ்யசபா இருக்குது. அப்போ லோக்சபா ராஜ்யசபா பிரசிடென்ட் அடங்கியதுதான் என்னது, பார்லிமெண்ட், அப்படிதானே? அப்போ ஸ்டேட் அதாவது கூட்டாட்சி முறை, அப்போ ஸ்டேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக ராஜ்யசபா இருக்குது. அதனால இது வந்து ஒரு கூட்டாட்சி முறை, ஒரு ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், ஓகேவா? டிவிஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ் பத்தி நமக்கு வந்து ஷெட்யூல்ஸ்ல கூட பேசியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாம் நம்ம வந்து படிக்க போறோம். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டாட்சி முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட், சரியா? எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், சரியா? இப்போ பார்லிமெண்டரி சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா மத்தியில மட்டும் இல்லாம ஸ்டேட்ஸ்லயும் இருக்குது. இப்ப ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பை கேமரலிசம், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் எம்எல்சி கூட இருக்குது. பட் தமிழ்நாட்டில் அது இல்ல, ஒரே ஒரு எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தான் இருக்குது. பட் நிறைய ஸ்டேட்ஸ்ல ரெண்டு வச்சிருக்காங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து ஒரு சமய சார்பற்ற நாடு, இட் மேக்ஸ் இந்தியா அஸ் அ செகுலார் ஸ்டேட், சமய சார்பற்ற நாடு. அதுக்கப்புறம் முக்கியமான என்னது, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதித்துறை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை தான், ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காலலாம் நம்ம கம்பேர் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து டுவல் சிட்டிசன்ஷிப், ஓகேவா? அவங்களுக்கு வந்து இருக்கிற ஸ்டேட்டுக்கு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கும். நமக்கு அதே மாதிரியா, இந்தியாவுக்கு ஒன்று, தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒன்று, அப்படிலாம் கிடையாதுல்ல. ஒட்டு மொத்தமாக நம்ம யார், இந்தியன் சிட்டிசன்ஸ். அப்போ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், ஓகே? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் மைனாரிட்டி, ஷெடியூல் காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ், சிறுபான்மையினருக்கு, பட்டியலினத்தவருக்கு, பழங்குடியினருக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ராங்கைஸ். 18 வயது நிரம்பிய எல்லாரும் என்ன பண்ணலாம், ஓட் போடலாம், சரியா? அவங்க எல்லாருக்குமே உரிமை இருக்கு, அவங்களுக்கு வரக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க 18 வயசு நிரம்பிய எல்லாருக்குமே என்ன இருக்குது, வாக்குரிமை இருக்குது. இது வந்து சிறப்பு கூறுகள். அடுத்த பகுதியில் நம்ம வந்து பிரியாம்பிள் அண்ட் இது பற்றி பார்க்கலாம், குடியுரிமை பற்றி பார்க்கலாம், சிட்டிசன்ஷிப் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.